ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நினைத்த காரியம் நிறைவேற எளிய பரிகாரம் அல்லது எளிய வழிபாடு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே நீங்கள் மனசில் நினைக்கிற காரியம் நல்ல காரியமாக இருக்கணும். கண்டதையெல்லாம் நினச்சிக்கிட்டு, தன்னுடைய தகுதிக்கு மேலே நினச்சிக்கிட்டு அந்த காரியமெல்லாம் நடக்கணும் அப்படின்னு இந்த கலிகாலத்தில் நினைக்க முடியாது. இருந்தாலும் உங்களுடைய சக்திக்கு உட்பட்ட, ஜாதகத்துக்கு உட்பட்ட, பிரபஞ்ச விதிக்கு உட்பட்ட நியாயமாக நினைக்கக்கூடிய காரியங்கள் நினைக்கணும், அதாவது நடந்தேறணும், தடையில்லாமல் இருக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலை வழிபாடு வச்சுக்கிறீங்க. பொதுவாகவே சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயர் பகவானுக்கு வெத்தலை மாலை சாத்தி, அதாவது வெத்தலையும் வெண்ணையும் வெத்தலை மாலை சாத்தி வெண்ணைக்காப்பு வச்சுக்கிட்டு அந்த ஆஞ்சநேயரை 11 முறை வலம் வரலாங்க. எந்த மாதிரியான கோரிக்கை, எந்த மாதிரியான பிரார்த்தனை இருக்குதோ அந்த பிரார்த்தனை வச்சுக்கலாம். 11 முறை வலம் வந்ததுக்கப்புறம் 12வது முறையாக முட்டிகள், அதாவது முட்டி மூலமாகவே வலம் வருவது. அந்த வலம் வர்றதை வந்து நம்ம நடந்து வலம் வர்றது அப்படிங்கிறத விட முட்டி போட்டு வலம் வரக்கூடிய ஒரு வலம் மட்டும் முட்டி போட்டு வலம் வரணும். அந்த மாதிரி வலம் வரும் பொழுது நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும், ஜெயமாகும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒன்றுக்குமே ஆகாதவங்கன்னு ஒதுக்கி வச்ச எத்தனையோ மனுஷர்கள் முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய தேதியில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.